ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்க டாப் ஃபைவ் அப்டேட்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மார்வல், டிசி அண்ட் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாத்தோட அப்டேட்ஸும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்டேட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசியோட ரொம்ப சின்ன பட்ஜெட் மூவி அப்படின்னு சொல்ல போகிற நம்ம சஜா மூவியில் சூப்பர் மேனோட கேமியோ வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இப்போ ஒரு லீக் ஒன்று கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சூப்பர் மேனோட கேமியோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எப்படி நம்ம ஹென்ரி காவில் தான் வரப்போகிறாரா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. அதுதான் இல்லை, இன்னமும் அந்த சூப்பர் மேன் பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது. மேன் ஆஃப் ஸ்டீல் 2 வரப்போகுதுன்னு நமக்கு சொன்னாங்க, பட் அதுக்கு இன்னமும் முட்டுக்கட்டையை போட்டு உருட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பட் கன்ஃபார்மாக சூப்பர் மேனோட ஃபேஸ் காட்ட போகிறதில்லைன்றதை கிளியராக சொல்லிட்டாங்க. சூப்பர் மேனோட செஸ்ட்டு காமிச்சிட்டு அந்த ஐகானிக் லோகோவை காமிச்சு அந்த சிம்பிளை காமிச்சு அப்படியே வந்து முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி சஜா மூவியில் சூப்பர் மேனோட கேமியோ இருக்கும், பட் ஃபேஸை காட்ட மாட்டாங்க. அப்டேட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் சிறப்பான ஒரு ஜாம்பி மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜாம்பி மூவிஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்த ஒரு மூவி தான் நம்ம வேர்ல்ட்ஸ் வார் ஜெட். இந்த மூவியோட சீக்வல் அடுத்த பார்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி அப்டேட் வந்துருந்தது. கிட்டத்தட்ட 1 இயர் பேக் இந்த அப்டேட் வந்து நினைக்கிறேன், நானும் நம்ம வீடியோவில் போட்டிருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூவியோட ப்ரொடக்ஷனை டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டாங்க பேரமௌண்ட். ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இன்னமும் கிளியராக தெரியல. பட் இந்த மூவியை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டீம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டீம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி எப்படியாவது பேசி ஈசி இந்த படத்தை பண்ணிடுவாங்கன்னு தான் நானும் நம்புகிறேன். அப்டேட் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக் ஜோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பார்த்தீங்கன்னா பேட்மேனாக நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இவர் அப்ளை பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி இவர் அப்ளை பண்ணார். அண்ட் இப்போது திரும்பவும் பேட்மேனுக்காக அப்ளை பண்ணியிருக்காரு டிசியில். அண்ட் இப்போ இவருக்கு ஒஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஜுமான்ஜி மூவியில் இவரை திரும்பவும் சேர்க்க போகிறாங்களாம். ஸோ இவர் ஜுமான்ஜி மூவியில் நடிக்க போகிறாரு அப்படின்னா பேட்மேன் இவருக்கு கொடுக்கலன்னு அர்த்தம். அப்டேட் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிராகன் பால் சூப்பர் ப்ரோலி இந்த மூவி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் டாலர்ஸ் வந்து வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே பெரிய விஷயம். ஸோ இந்த அனிமேட்டட் மூவி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து ரிலீஸ் ஆச்சு, நல்ல வரவேற்பு, நிறைய இடத்துல பயங்கரமாக வந்து தியேட்டர்ஸை ஹிட் பண்ணிகிட்ருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் பால் மூவியோட ஃப்ரெஞ்சைஸ்லேயே 100 மில்லியன் கலெக்ட் பண்ண ஃபஸ்ட்டு மூவி அப்படிங்கிற பெருமை இந்த டிராகன் பால் சூப்பர் ப்ரோலி மூவிக்கு இருக்குது. அப்டேட் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் மார்வல் மூவி நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ரேட்டட் PG-13 மூவி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம MPAA அப்படின்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் எந்த ஒரு வயலேஷனும் கிடையாது, எந்த ஒரு தவறான வார்த்தைகளும் எந்த பேட் லாங்குவேஜஸும் இல்லை. ஸோ இது கம்ப்ளீட்டாக ரேட்டட் PG-13 மூவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சண்டை ஒன்றும் பெருசாக கொடூரமாக இருக்க போகிறது இல்லைன்றதை நம்ம கிளியராக காமிக்கிறாங்க. இதாங்க இஸ் இன்னிய டாப் 5 அப்டேட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.